தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாடு அரசிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதுமையான வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் அப்படின்னு ரெண்டு பேரும் எலிஜிபிள் நீங்கள் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைங்க ஜஸ்ட்டு நீங்கள் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அப்படின்னாலே அப்ளை பண்ணலாம் கிட்டத்தட்ட ஐநூறு காலி பணங்கள் இருக்குது அதனால எல்லாரும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது அதோடய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்கும் இருக்குங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலிருந்து தான் இந்த பணியிடங்கள் விட்டிருக்காங்க பருவக்கால எழுத்தர் உதவுபவர் மற்றும் காவலர் பணியிடங்கள் தான் விட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் எத்தனை வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க எழுத்தருக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேக்கன்சி பருவக்கால உதவுவருக்கு வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது சாரி நூற்றி எண்பத்தி ஒன்பது வேக்கன்சி பருவக்கால காவலருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான கல்வி தகுதியை அளவுக்கு பருவக்கால எழுத்தருக்கு இளங்கலை ஏதாவது பார்த்திங்கன்னா டிகிரி வந்து அறிவியல் அல்லது வேளாண்மை இல்லைனா பொறியியலில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பாருங்க பருவக்கால உதவுபவருக்கு ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று இருந்தால் அப்ளை பண்ணலாம் பருவகால காவலருக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அப்ளை பண்ணாங்க வயது வரம்ப பொறுத்தளவுக்கு நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் எம்பிசிக்கு முப்பத்தி நான்கு அதர் கம்யூனிட்டிக்கெல்லாம் முப்பத்தி இரண்டு வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் ஏஜ் லிமிட் வந்து காமனாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க பருவக்கால எழுத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் கிட்ட கொடுக்குறாங்க அதே மாதிரியே பருவக்கால காவலருக்கு ஒரு எட்டாயிரம் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு போக்குவரத்து படி நூற்றி இருபது ரூபா கொடுக்குறாங்க இந்த ரெண்டு போஸ்டிங்க்கும் போக்குவரத்து படி நூறுரூபா கொடுக்குறாங்கங்க ஸோ இந்த போக்குவரத்து படியே கிட்டத்தட்ட உங்களுக்கு மாதம் ஒரு மூவாயிரம் வந்துடும் ப்ளஸ் வந்து சேலரி ஒன்பதாயிரம் அப்படின்னு கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ஒரு பதிமூணாயிரம் உங்களுக்கு சேலரியாக இருக்குங்க ஓகே இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் யார் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனால் போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு தஞ்சாவூரில் இருக்க ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்றாங்க பெண்கள் இதில் விண்ணப்பிக்க முடியாதுங்க ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் அதோட உங்களுடைய உரிய சான்றிதழ்கள் அதாவது டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு காலேஜ் மார்க் ஷீட்டு ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணி அவங்களுடைய அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் என் ஒன்று சச்சினானந்த மூப்பனார் ரோடு தஞ்சாவூர் ஆறு ஒன்று மூன்று ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படிங்கிற அவங்களுடைய அஃபிஷியல் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை அனுப்புகிறதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து மணி வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட அனைவருமே இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அடுத்தடுத்த ஏரியாஸ்க்கு போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுடைய ஏரியா எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாக்கான போஸ்டிங்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேங்க இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி